Good morning, my dear children. Today we are going to learn Listen to Your Body lesson from 2nd standard English. Let us learn. Nina Wantes. Nina அப்படிங்கிறது ஒரு கேலோட நேம். இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கேலோட நேம் வந்து நினா. அவள் என்னெல்லாம் ஆச்சரியப்படுறா அப்படின்னு பார்க்கலாம். நினா: டுடே ஐ ஆம் நாட் கோயிங் டு ஸ்கூல். இட் இஸ் அ ஹாலிடே. ஐ ஆம் நாட் கோயிங் அவுட் டு பிளே. இட் இஸ் டூ ஹாட் எனிவே. வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ. இப்போ நினா வந்து என்ன சொல்கிறா நினைக்கிறா அப்படின்னா, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகலை, ஏன்னா இன்றைக்கி வந்து ஹாலிடே, நான் எங்கேயும் வெளியிலையும் விளையாடவும் போகலை, ஏன்னா வெளியில் எப்படி இருக்குது, டூ ஹாட், ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால விளையாடவும் போகல, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ நிதின் வந்து நினா வந்து கூப்பிட்டுட்டே வரான். நினா 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 அப்படின்னு கூப்பிட்றான். உடனே நினா டஸ் நாட் ரிப்ளை. நிதின் கோஸ் நியர் ஹர் அண்ட் ஷேக்ஸ் ஹர் ஹெட். அப்போ நினாக்கிட்டேருந்து எந்த ரிப்ளையும் வரல, பதிலும் வரல. உடனே ஓடி போய் நிதின் பார்க்குறான். அவள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த கேர்ள். உடனே நிதின் என்ன பண்ணுறான், அந்த நினாவோட ஹெட்டை வந்து ஆட்டுறான், தலையை வந்து ஷேக் பண்ணுறான். உடனே நிதின் சொல்கிறான், ஐ கால்டியூ த்ரீ டைம்ஸ். நினா நான் வந்து உன்னை மூணு தடவை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நினா சொல்கிறா, சாரி ஐ டிட் நாட் ஹியர் யூ. மன்னிச்சிட்டு நான் வந்து நீ கூப்பிட்டத எனக்கு கேட்கவே இல்லை, நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறான். உடனே நிதின் சொல்கிறான், லெட்ஸ் ப்ளே எ கேம், இட்ஸ் கால்டு லிசன் டு யுவர் பாடி. வா நம்ம வந்து ஒரு கேம் விளையாடலாம். அதை வந்து எப்படி வேணாக்கா அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, லிசன் டு யுவர் பாடி, அதாவது உன்னோட பாடி, நம்மளோட பாடி என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்கணும், கவனித்து கேட்கணும், அதுதான் அந்த விளையாட்டு அப்படின்னு சொல்கிறான் சொல்கிறான். அப்போ வந்து இந்த நினா வந்து சொல்கிறா, ரியலி ஹவு டு வி ப்ளே தட் கேம், உண்மையாவா அந்த விளையாட்டை எப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீனா வந்து நிதினை பார்த்து கேட்குறான். உடனே நிதின் சொல்கிறான், சிட் டவுன் அண்ட் டூ வாட் ஐ டூ. நீ முத உட்காரு, நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி நீயும் செய்ய அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு நிதின் என்ன பண்ணுறான், நிதின் ப்ரீத்ஸ் இன் அண்ட் அவுட். நீனா ப்ரீத்ஸ் இன் அண்ட் அவுட். இப்போ ஃபஸ்ட்டு நிதின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மூச்சை நல்லா உள்ளே இழுத்து அப்படியே கொஞ்சமாக வெளியில் விடுறான். திரும்ப அதே மாதிரி நீனாவும் அவனை மாதிரியே மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுறான். உடனே நிதின் சொல்கிறான், கேன் யூ ஹியர் யுவர் ப்ரீத், இப்போ நீ என்ன கேட்குற ப்ரீத் பண்ணும்போது அப்படின்னு கேட்குறான். நீனா உனக்கு ப்ரீத் பண்ணுறியா, தெரியுதா உனக்கு? எஸ் தெரியுது, நான் வந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளில விடும்போது எனக்கு சவுண்டு தெரியுது அப்படின்னு. உடனே நிதின் சொல்கிறான், ஐ கேன் மேக் மை ப்ரீத் லவுடர். அப்போ வந்து என்ன சொல்கிறான், நான் வந்து நல்லா உன்னை விடவே மூச்சு வந்து நல்லா சத்தமாக இழுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக இழுத்து விட்டு காமிக்கிறான். உடனே நினா சொல்கிறான், ஐ கேன் மேக் இட் ஈவன் லவுடர். நானும் இதேமாரி நல்லா சத்தமாக மூச்சை இழுத்து விடுவேன் அப்படின்னு அப்படின்னு நல்லா மூச்சை இழுத்து விடுறான் நினாவும். நிதின் பிளேசஸ் ஹிஸ் ஹேண்ட் ஆன் ஹிஸ் செஸ்ட் அண்ட் ஸோ டஸ் நினா. உடனே அடுத்து நிதின் சொல்கிறான், தன்னோட கை ரைட் ஹேண்டை எடுத்து லெஃப்ட் சைடில் உள்ள செஸ்ட்டில் வந்து கை வைக்கிறான். அதே மாதிரி நினாவும் பண்ணுறான். நிதின் சொல்கிறான், லிசன் டு யூ ஹியர் எனி திங், நல்லா கவனி, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்குதான்னு நல்லா கவனித்து கூர்ந்து கேளு அப்படின்னு கேட்குறான். உடனே நினா சொல்கிற, லப்டப் லப்டப் லப்டப், சம் ஒன் இஸ் பிளேயிங் எ ட்ரம். ஆமாம், லப்டப் 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 சத்தம் கேட்குது, அது ஏதோ ட்ரம் வாசிக்கிற மாதிரியா ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நினா சொல்கிற. உடனே நிதின் சொல்கிறான், தட்ஸ் யுவர் ஹார்ட், இட் பீட்ஸ் ஆல் தி டைம், இட் பீட்ஸ் ஆல் டே, இட் பீட்ஸ் ஆல் நைட். அப்போ நிதின் சொல்கிறான், அது வேறு ஒன்றும் இல்லை, உன்னோட இதயம் தான், அதுதான் வந்து லேப்டாப் லேப்டாப்னு துடிக்குது, இது வந்து எப்படி இருக்கும், எல்லா டைமும் விடாமல் துடிச்சிட்டே இருக்கும், எனி டைம் வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கும், இது வந்து நாள் ஃபுல்லாக இதயம் வந்து பீட்ஸ் ஆகிட்டே இருக்கும், அதேமாதிரி நைட் டைமில் நம்ம தூங்கும்போது கூட என்ன ஆகும், இந்த இதயம் வந்து லேப்டாப் லேப்டாப்னு துடிச்சிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து நிதின் கிளாப்ஸ் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ஸோ டஸ் நினா. அப்போ நிதின் என்ன பண்ணுறான், கையால் கிளாப் பண்ணுறான். உடனே நினாவும் வந்து அதேமாதிரி செய்கிறான். உடனே நிதின் சொல்கிறான், ஐ கேன் மேக் ஏ சாங் வித் மை ஹேண்ட்ஸ். நான் வந்து இந்த மாதிரி கிளாப் பண்ணிக்கிட்டே
நான் ஏதாச்சும் ஒரு சாங் கூட நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னால் கிளாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே நினா சொல்கிறா, நினா ஸ்டாண்ட்ஸ் அப் அண்டு ஸ்டாம்ப்ஸ் ஹர் ஃபீட். என்னால் காலால் கூட இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலால் அது மாதிரி தாளம் மாதிரி தட்டுறா. நின்னா சொல்கிறா, ஹா ஐ கேன் மேக் ஒன் வித் மை ஃபீட், டிப்பிட்டி டப்பிட்டி டோ ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் ஸ்டாம்ப். என்னால் இந்த மாதிரி கூட காலாலேயும் நீ செய்கிற மாதிரியும் தாளம்லாம் தட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை வச்சு தட்டி காமிக்கிறான். நிதின் பிளேசஸ் ஹிஸ் ஹேண்ட் ஆன் ஹிஸ் டம்மி அண்ட் ஸோ டஸ் நினா. அப்போ நிதின் என்ன பண்ணுறான், அவனோட கையை எடுத்து தன்னோட வயிற்று மேலே அந்த ஸ்டொமக்கில் வந்து வைக்கிறா. உடனே நினாவும் நிதின் செய்கிற மாதிரியே செய்கிறான். உடனே நினா சொல்கிறா, ஐ கேன் ஹியர் குடு குடு குடு. அவள் சொல்கிறா, நான் வந்து என் ஸ்டொமக் மேலே கை வச்சோன்னே என்ன சத்தம் கேட்குதுன்னா குடு குடு குடுன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே நிதின் சொல்கிறான், ஹா ஹா ஆர் யூ ஹங்க்ரி, ஆ தெரிஞ்சு போச்சு உனக்கு பசி வந்துருச்சு அதனால தான் உனக்கு வந்து வயிற்றில் குடு குடுன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உஷ் வென் தி குக்கர் நீனா டேர்ன்ஸ் டு தி சவுண்டு தே போத் வாக் டு தி கிச்சன். அப்போ குக்கர் விசில் ஷின்னு விசில் வந்துருச்சு. உடனே நினா என்ன பண்ணுறா, திரும்பி பார்க்குறா, சவுண்டு வந்த திசையை நோக்கி திரும்பி பார்க்குறா. உடனே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, நினாவும் நிதினும் கிச்சனை நோக்கி போகிறாங்க. உடனே நிதின் சொல்கிறான், ஐ திங்க் ஃபுட் இஸ் ரெடி, நான் நினைக்கிறேன் ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நினா சொல்கிறா, ஹவு டு யூ நோ, உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு நினா கேட்குறா. உடனே நிதின் சொல்கிறான், மை நோஸ் சே ஸோ, என்னோட மூக்கு வந்து சொல்லிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம வாசனை வந்து நம்மளை ஸ்மெல் பண்ணுறது எது, நம்ம நோஸ் தானே. ஸோ அப்போ அவன் சொல்கிறான், அதனால தான் எனக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டேன் நமக்கு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. உடனே ரெண்டு பேரும் கிச்சன் போகிறாங்களா. அப்போ நீனா சொல்கிறான், ஒன் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஃபாதர் சொல்கிறாரு, வாட் ஆர் யூ போத் டூயிங் இன் தி கிச்சன். அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே கிச்சனில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீனா சொல்கிறான், வி ஹியர் தி குக்கர், நான் வந்து குக்கர் வந்து சவுண்டு கொடுத்துச்சா டேடி, அதனால தான் வந்து அந்த சத்தம் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிதின் சொல்கிறான், வி சா தி ஜாமுன்ஸ், தி ஜாமுன்ஸ் இஸ் ஸோ ஸ்வீட். அப்போ அங்கே என்ன இருக்குது, குலோப் ஜாமுன் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே பார்க்குறான் நிதின் பார்த்துட்டு, தி ஜாமுன்ஸ் ஸோ ஸ்வீட், ஆ இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஃபாதர் சொல்கிறார், ஓ நோ நோ மோர் ஜாமுன்ஸ் பிஃபோர் லன்ச், ஆஃப் யூ கோ. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜாமுன் வந்து சாப்பிடக்கூடாது, ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. ஓகே சில்ட்ரன், இப்போ இந்த லெசனை வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் உங்கள் ஃபாதர் மதர்கிட்ட சொல்லணும். ஓகேவா, தேங்க்யூ.